மங்கைக்கு ஒரு துன்பம் வந்தால் தங்கையிடம் சொல்வாள், தங்கைக்கு ஒரு துன்பம் வந்தால் கங்கையிடம் சொல்வாள், கங்கைக்கே துன்பம் வந்தால் யாரிடம் சொல்வாள் என்றொரு அடுக்குமொழி வசனம் உண்டு. அதைப்போல் தமிழ்நாட்டில் இருக்கும் 88 துறைகளில் முக்கியமான சில துறைகள் உள்ளன. அவற்றில் ஒன்றுதான் வருவாய்த்துறை. வருவாய்த்துறையில் குறிப்பாக வட்டாட்சியர் அளவில் பணிபுரிபவர்களுக்கு சார்பு நீதிமன்ற நீதித்துறை நடுவர் என்ற அளவிற்கு அதிகாரம் உள்ளது. அதனால்தான் மக்களின் பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு வட்டாட்சியர், துணை வட்டாட்சியர் என்ற அளவில் தீர்வு சொல்லவும் எழுதவும் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. இப்போது அந்த வருவாய்த்துறையினரே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் தாழ்வாரத்தில் உண்ண மறந்து, உறங்க மறந்து, குடும்பத்தை மறந்து, தனது பொறுப்புகளை மறந்து காத்திருக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்கள் இந்த அளவுக்கு போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் என்ன? அவர்களது குறைகளை தீர்ப்பது யார்? அவர்களது குறைகளை, தேவைகளை, கோரிக்கைகளை அரசுக்கு கொண்டு செல்வது யார் என்ற கேள்வி புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வரும் ஒவ்வொருவருக்கும் எழுந்து நிற்கிறது. அவர்களது பிரச்சனை என்ன, கோரிக்கைகள் தான் என்ன என்பது குறித்து இதோ இங்கு அமர்ந்திருக்கும் அந்த அதிகாரிகளிடமே கேட்போம். தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் சார்பில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று காத்திருப்பு போராட்டம், ஒரு நாள் அடையாள காத்திருப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போராட்டம் 2021-23 ஆண்டுகளுக்கான துணை வட்டாட்சியர் பட்டியல்கள் வெளியிடப்படவில்லை, அதை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றும், பணி முதுநிலையை பின்பற்றி வருவாய் நிர்வாக ஆணையர் மற்றும் அரசின் தமிழ்நாடு அரசு பணி நிபந்தனைகள் சட்டத்தின்படி உள்ள நிபந்தனைகளின்படி உடனடியாக பணி முதுநிலை சரி செய்து பட்டியல் வெளியிட்டு அதன் அடிப்படையில் பதவி உயர்வு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இப்போராட்டத்தில் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழ் மாநில வருவாய்த்துறை அலுவலர்கள் அனைவரும் கலந்து கொண்டுள்ளனர். அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே பணியில் சேர்ந்து 2 ஆண்டுகள் துணை வட்டாட்சியர் பணியை முடித்த நபர்களுக்கு பணி வரன்முறை செய்து அவர்களுக்கு தகுதிகாண் பருவம் விளம்பல் செய்து உடனடியாக காலியாக உள்ள வட்டாட்சியர் பணிகளை நிரப்படவும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது.